7 Stalinism. 7 Stalinism. தமிழக முதலமைச்சர் மிக ஸ்டாலின் கல்வியையும் மருத்துவத்தையும் தனது இரு கண்களாக பாவித்து பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார். பள்ளிக்கூட கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலைஞர் குடும்பத்தில் 3 தலைமுறை நட்பும் தோழமையும் கொண்ட உறவுக்கு சொந்தக்காரர். அவருடைய துறை மானிய கோரிக்கை மீது நடந்த விவாதத்துக்கு பதில் அளிக்கும்போது அடுக்கடுக்கான அறிவிப்புகளை வெளியிட்டார். பள்ளிக்கூடங்களில், அதுவும் குறிப்பாக தொடக்க வகுப்புகளில் நீதி போதனைகளை கற்பிக்கும் வகையில் 200 நீதி கதைகள் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் வழங்கப்பட இருக்கிறது என்று பேச தொடங்கிய அவர், முதலமைச்சர் வழங்கியுள்ள எண்ணும் எழுத்தும் திட்டம் இப்போது 1வது வகுப்பிலிருந்து 3வது வகுப்பு வரை படுகிற மாணவர்களுக்கு அடிப்படை ஆங்கிலம் கணக்கு பாடங்களை சொல்லித் தருகிற திட்டம், இதை 5வது வகுப்பு வரை கொண்டு செல்லப் போகிறோம். 2996 அரசு நடுநிலை பள்ளிக்கூடங்கள், 540 அரசு உயர்நிலை பள்ளிக்கூடங்களில் உயர் தொழில்நுட்ப கம்ப்யூட்டர் ஆய்வகங்கள் அமைக்கப்படும். அனைத்து மாவட்டங்களிலும் மாதிரி பள்ளிக்கூடங்கள், அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் உடற்பயிற்சி ஆசிரியர்கள், வரலாறு, வணிகவியல் போன்ற பாடப்பிரிவுகள் இல்லாத அரசு மேல்நிலை பள்ளிகளில் படிப்படியாக 3வது பாடப்பிரிவுகள் தொடங்கப்படும். 7500 அரசு தொடக்க பள்ளிக்கூடங்களில் திறன் வகுப்பறைகள் தொடங்கப்படும் என்பது உள்பட பல அறிவிப்புகளை மடை திறந்த வெள்ளம் போல கூறினார். அவரது அறிவிப்புகள் எல்லாம் நிறைவேறும் போது புதிதாக 1000 ஆசிரியர்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும். ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் பணியில் சேருவதற்கு முன்பு 15 நாட்கள் கற்றல் பயிற்சி மற்றும் நிர்வாக பயிற்சி வழங்கப்படும் என்ற அறிவிப்பு மிகவும் வரவேற்கத்தக்கதாகும். மறைந்த முதலமைச்சர் MGR அண்ணாயிசம் தான் எனது கொள்கை என்பார். அண்ணாயிசம் என்றால் என்ன என்பதற்கு விளக்கமாக கேபிட்டலிசம், சோசியலிசம், கம்யூனிசம் எல்லாம் கலந்ததுதான் அண்ணாயிசம் என்பார். அதுபோல அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இதுதான் ஸ்டாலினிசம் என்று ஒரு விளக்கம் கொடுத்து இருக்கிறார். பாபேந்தர் பாரதிதாசன் பாணியில் உலக அரசியலை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், 2 பசுமாடுகளை உரிமையாளர் பசுமாடுகளை தானே வைத்துக்கொண்டு அந்த பாலை பயன்படுத்தி வந்தால் அது ஜனநாயகம். அதில் ஒன்றை தான் வைத்துக்கொண்டு மற்றொரு பசுவை இல்லாதவர்களுக்கு கொடுத்தால் அது சோசியலிசம். 2 பசுக்களில் ஒன்றை விற்று அதற்கு பதிலாக ஒரு காளை மாட்டை வாங்கி அதை மிகப்பெரிய ஒரு பண்ணையாக உருவாக்கி ஆட்களை பணி அமர்த்தி செய்கின்ற நிர்வாகத்தின் பெயர் கேபிட்டலிசம், அதாவது முதலாளித்துவம். 2 பசுக்களையும் அரசாங்கத்திடம் வழங்கிவிட்டு பாலை மட்டும் இலவசமாக பெற்றுக்கொண்டால் அது கம்யூனிசம். ஆனால் ஆடுகிற மாட்டை ஆடி கறந்து, பாடுகிற மாட்டை பாடி கறந்து, அரசாங்கத்திடம் திட்டம் என்கின்ற பாலை இல்லாதோர் இல்லங்களில் சரியாக முறையாக சேர்க்கின்ற நிர்வாகத்தின் பெயர் ஸ்டாலினிசம் என்று முதலமைச்சர் மிக ஸ்டாலினின் முனைப்புகளுக்கு ஒரு புதிய பெயரை சூட்டி பெருமைப்படுத்தியுள்ளார். மொத்தத்தில் அவரது அறிவிப்புகள் பள்ளிக்கூட கல்வியை ஒரு புதிய பாதையில் கொண்டு செல்லும் வழியாக இருக்கிறது. நன்றி.